திருமண தடை ரொம்ப காலமாக தள்ளி போகிறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணால் அவருக்கு திருமணம் ரொம்பவும் சீக்கிரமாக நடக்கும். இந்த ஆலயம்தான் பெருமாளுடைய கடற்கரையில் இருக்கிற திவ்ய தேசம். இங்கே இருக்கிற பெருமாளுக்கு வருடத்தில் எல்லா நாட்களுமே திருமணம் நடக்கிறதுனால இவரை நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரே ஆலயத்தில் மட்டும்தான் வராகர் தாயாருடன் சேர்ந்திருக்க மாதிரி தரிசனம் தர்றாரு. அது இந்த ஆலயத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த ஆலயத்தை பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போக போகிறது பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் 62வது திவ்ய தேசமான திருவிடந்தை அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில். முதல்ல இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தரலாம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற கிழக்கு கடற்கரை சாலையிலேயே இந்த ஆலயம் இருக்குது. பேருந்தில் போகிறவங்க இந்த ஆலயத்தின் பெயரை சொன்னாலே பேருந்து இங்கே நிற்கும், இங்கேயே இறங்கிக்கலாம். ரொம்ப காலமாக திருமண தடை இருக்கவங்க இங்கே வந்து பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும்னு நம்பப்படுது. பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நீங்கள் எதுவுமே வெளியே வாங்க தேவையில்லை. அதிகபட்சம் 300 ரூபா தான் ஆகும். உங்களுக்கு தேவையான பரிகார பொருட்கள் வாங்கிய பிறகு இந்த குளத்தில் எவருக்கு பரிகாரம் செய்கிறீங்களோ அவங்க வந்து நீராடணும். அவங்க நீராடிய பிறகு இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு நாகேந்திரனுடைய சிலை இருக்கும். அந்த சிலையில் போயிட்டு நீங்கள் வாங்கின 3 மாலையில் ஒரு மாலையை போட்டு மஞ்சள் குங்குமம் அங்கே வச்சு கற்பூரம் பொருத்தி இவரை வணங்கணும். அந்த பரிகார பொருட்கள்லையே ஒரு தாலி கொடுத்துருப்பாங்க. அந்த தாலியை நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிலைக்கு நீங்கள் கட்டணும். பிறகு மீதி இருக்கக்கூடிய 2 மாலையை எடுத்துகிட்டு நீங்கள் நேராக நித்திய கல்யாண பெருமாளை தரிசனம் செய்ய போகலாம். நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது ஆலயத்திலேயே அர்ச்சனை டிக்கெட் கொடுப்பாங்க. அர்ச்சனை டிக்கெட்டினுடைய விலை 55 ரூபா தான். அந்த அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த 2 மாலையை எடுத்துகிட்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்யணும். அர்ச்சனை டிக்கெட் வாங்கிய பிறகு பெருமாளை தரிசனம் செய்யணும். தரிசனம் செய்யும் பொழுது 1 மாலையை பெருமாளுக்கு கொடுத்துட்டு மீதி 1 மாலையை யார் பரிகாரம் செய்கிறாங்களோ அவங்க அந்த மாலயத்தை அணிஞ்சு 9 முறை இந்த ஆலயத்தை சுற்றணும். யாருக்கு பரிகாரம் செய்கிறாங்களோ அவங்க மட்டும் இந்த ஆலயத்தை 9 முறை சுத்தினா போதும். கூட வந்த எல்லாருமே சுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. பிறகு அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் பத்திரமா வச்சிடணும். திருமணம் நடந்த பிறகு அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து அந்த தம்பதியர் இருவருமே பெருமாளை வணங்கிட்டு 3 முறை இந்த ஆலயத்தை சுத்தணும். திருமணமாகாத பலருக்கு இந்த பரிகாரம் செஞ்சு திருமணம் ரொம்பவும் விரைவில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆலயத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு அதோட புராண கதையை தெரிஞ்சுக்கலாம். மேகநாதன் அப்படிங்கிற மன்னனுக்கு பலி அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் நீதிமானாக இருக்காரு. அவருடைய ஆட்சி ரொம்பவும் நேர்மையாக இருக்குது. ஒரு சமயம் மாலி, மல்யாவன், சுமாலி அப்படிங்கிற அசுரர்கள் தேவர்களுடன் போர் புரிய பலியை அழைக்கிறாங்க. பலியோ, நான் தேவையில்லாமல் யார் கூடையுமே போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போர் புரிய சம்மதிக்கலை. அந்த 3 அசுரர்களும் போர் புரிஞ்சு தோத்துறாங்க. அந்த 3 பேருமே பலிக்கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. இப்போது வேறு வழி இல்லாமல் பலி இவங்களுக்காக போர் புரிஞ்சு தான் ஆகணும். போர் புரிஞ்சு பலி அந்த போர்லேயும் வெற்றி பெறுறாரு. பலி அந்த போரில் ஜெயிச்சிருந்தாலுமே கூட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. பலிக்கு பிரம்மஹத்தி தோஷமும் ஏற்படுது. அதனால் அவர் இங்கே வந்து பெருமாளை நோக்கி கடுமையாக தவம் புரிகிறாரு. இவருடைய கடுமையான தவத்தால் மனம் குளிர்ந்த பெருமாள் இங்கே இவருக்கு வராக பெருமாளாக காட்சியளித்து இங்கேயே தங்கிடுறாரு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச தப்புக்கு இங்கே வந்து பெருமாளை வேண்டினா அவர் அதை மன்னிப்பாருன்னு இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இங்கே வந்து வேண்டிய பிறகு மீண்டும் தவறு செஞ்சால் பெருமாளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாவோம்னு நம்பப்படுது. இந்த ஆலயத்துக்கு வேறொரு புராண கதையும் சொல்லப்படுது. இப்போ அதை பார்ப்போம். ஒரு பெண் காலவா அப்படிங்கிற முனிவரை திருமணம் செய்கிறாங்க. அவர்களுக்கு 360 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதலாவது பெண் குழந்தைக்கு பெயர் கோமணவள்ளி. பிறகு அந்த தாய் இறந்துடுறாங்க. முனிவர் அந்த 360 பெண்களையுமே வளர்க்கறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அவர்களுக்கு திருமணம் செய்ய முனிவர் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. பல முனிவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. அவங்கெல்லாம் நீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்துக்கு போய் வேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முனிவரும் இங்கே வராரு. அவருடைய
கவலையை தீர்க்க பெருமாள் ஒரு பிரம்மச்சாரியா வந்து 360 நாட்கள் 360 பேரையுமே திருமணம் செஞ்சுக்கிறாரு. 360 பெண்களையுமே திருமணம் செய்த பெருமாள் 360வது நாளில் அந்த 360 பெண்களையுமே ஒரே பெண்ணாக மாற்றி தன்னுடைய இடது தொடையில் அமர்த்திக்கிறாரு. இதுதான் இந்த ஊரினுடைய பெயர் காரணமாக ஆகுது, திரு இடம் தை, திருவிடந்தை. ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு வருடத்தில் எல்லா நாளுமே திருமணம் நடந்துச்சு. ஆனால் இப்போது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்கள் மட்டும்தான் பெருமாளுக்கு காலையில் 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே திருமணம் நடக்குது. நீங்கள் அந்த திருமணத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்கள் மட்டும் போங்க. நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நாளில் வேணாலும் போகலாம். இங்கே மூலவராக நித்திய கல்யாண பெருமாள், லட்சுமி வராக பெருமாள் இருக்காங்க. லட்சுமி வராக பெருமாள் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 6 அடி உயரத்தில் இருக்கார். தன்னுடைய இடது புறத்தில் தாயார் இருக்கிற மாதிரி இருக்கார். அவருடைய ஒரு கால் பூமியிலையும் இன்னொரு கால் ஆதிசேஷன் தம்பதிகள் மேலே இருக்கிற மாதிரியும் பக்தர்களுக்கு பிரம்மாண்டமாக கம்பீரமாக தரிசனம் தராரு. இங்கே உற்சவராக நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார். அந்த நித்திய கல்யாணி பெருமாளுடைய முகத்தில் இயற்கையாகவே ஒரு திருஷ்டி பொட்டு இருக்கு. அதே போல் ஒரு திருஷ்டி பொட்டு தனிச்சன்னதியில் அமர்ந்திருக்க கோமலவள்ளி தாயாருக்கும் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற பெருமாளையும் கோமலவள்ளி தாயாரையும் வழிபட்டால் உங்களுடைய திருஷ்டிகள் நீங்கும்னு நம்பப்படுது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயம் மட்டும்தான் திவ்ய தேசமாக இருக்க முடியும். இங்கே யார் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். இங்கே ஸ்தல மரமாக புன்னை மரம் இருக்குது. இங்கே திருவரங்கநாதருக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற வராக பெருமாள் கிழக்கு திசை நோக்கி பக்தர்களுக்கு தரிசனம் தராரு. மார்க்கண்டேய மகாரிஷி இங்கே பெருமாளை வழிபாடு செஞ்சுருக்காரு. நீங்கள் ஏற்கனவே இந்த ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.